ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, மோர் குழம்பு மிக்ஸ். இந்த பொடி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா, நினச்ச மயத்துக்கு டக்குன்னு வீட்டில் மோர் குழம்பு செஞ்சிடலாம். இந்த பொடியை 10 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாண்டலியில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானோடனே 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம், காஞ்ச மிளகாய் 5-6 மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் அளவு மல்லி, 2 டேபிள்ஸ்பூன் துவரம்பருப்பு, கூடவே 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, எல்லாத்தையும் சேர்த்து அப்படி நல்லா வறுத்து விடணும். பருப்பெல்லாம் நல்லா அப்படி பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்து விடணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்துக்கலாம். மிளகு சீரகம் சேர்த்து வறுக்கும் போது அப்படி வாசனை அருமையாக இருக்கும் பாருங்கள். பருப்பு அப்படி நிறம் மாறி வந்திருக்கு பாருங்கள். பருப்பு இந்த அளவுக்கு கலர் மாறினோடனே இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, கூடவே 1 கொத்து கருவேப்பிலை, 3 டீஸ்பூன் அளவு துருவின தேங்காய், எல்லாத்தையும் சேர்த்து லேசாக வறுத்து விடணும். தேங்காய் கொஞ்சமாக வறுபட்ட உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வாணலியில் இருக்கிற சூட்லேயே அப்படியே இன்னும் 2 பரட்டு பரட்டி விடலாம். எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு, இப்போ அப்படியே ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா எல்லாத்தையும் 1 மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்செடுத்துக்கணும். அருமையான மோர்க்குழம்பு மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ இல்லை கிளாஸ் பாட்டில்லையோ போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா 1 வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பொடியை வச்சு மோர்க்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவு கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். அது கூட இப்போ 2 ஸ்பூன் அளவு இந்த மோர்க்குழம்பு மிக்ஸும் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மோர்க்குழம்பு கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம், எடுத்தோடனே சேர்த்துற வேண்டாம். இப்போ இதுக்கு தாளிச்சுக்கலாம். ஒரு வாணலியில் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 7-8 வெந்தயம் மட்டும் சேர்த்துட்டு, 1/2 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துட்டு, கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே இப்போ இது கூட காஞ்ச மிளகாய் 1 அல்லது 2 சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கொத்து கருவேப்பிலை. எல்லாமே நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்ச உடனே இப்போ இது கூட இந்த மோர்க்குழம்பு மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையே சேர்த்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுலேயே கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி அப்படியே அதையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம், அப்படி நீத்து போயிடும். பார்த்துட்டு சேர்த்துக்கிட்டால் போதும், வேணும்னா சேர்த்தினா போதும். இப்போ எல்லாத்தையும் நல்லா அப்படி கலந்து விட்டுட்டு லேசாக அப்படி பொங்கி வந்தால் போதும், கொதியெல்லாம் வர வேண்டாம். பொங்கி வந்தோடனே அப்படி அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இது கூட வேணும்னா வேறு ஏதாச்சும் காய் வதக்கி போடுறதோ இல்லை வேக வச்சு போடுறதுனாலும் போட்டுக்கலாம். பாருங்கள் அப்படி லேசாக பொங்கி வருது பாருங்கள். போதும், இந்த அளவுக்கு வந்தவுடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, அருமையான மோர்க்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மோர்க்குழம்பு மிக்ஸை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.